திருச்சி உறையூர் பகுதியில் குடிபோதையில் தகராறில் நண்பர் குத்தி கொலை, கொலையாளிகளுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. திருச்சி மாவட்டம் காட்டூர் பாலாஜி நகரைச் சேர்ந்தவர் குமார். இவரது மகன் சரண்ராஜ். இவர் திருச்சி உறையூர் கடைவீதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் சாமி என்கின்ற சுவாமிநாதன் மற்றும் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகியது. இதில் சுவாமி என்கின்ற சுவாமிநாதன் சரணை கத்தியால் குத்தி அவரது கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து நண்பருடன் தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்த உறையூர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறை வடக்கு சரக துணை ஆணையர் சுரேஷ்குமார், காந்தி மார்க்கெட் சரக உதவி ஆணையர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து தலைமறைவான சாமி என்கின்ற சாமிநாதன் மற்றும் நண்பர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாமி என்கின்ற சாமிநாதன் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பகுதியில் அடுத்தடுத்து மூன்று கடைகள் இருப்பதால், மேலும் அப்பகுதி முக்கிய கடைவீதி பேருந்து நிறுத்தம் அருகில் சிறு பள்ளிகள் இருப்பதால் உடனடியாக மதுபான கடைகளை மாற்ற வேண்டுமென இப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர்.